அண்மை செய்தி. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கர்நாடகாவுக்கு பாஜக மேலிட இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் கர்நாடக மாநிலத்தின் பாஜக மேலிட இணை பொறுப்பாளராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கர்நாடக மாநிலத்திற்கு விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளிலே கர்நாடக சார்பில் கர்நாடக பாஜகவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பாஜகவை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய கட்டமைப்புக்கு ஏற்ப ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்காக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களை சார்ந்தவர்கள் தேர்தல் பொறுப்பாளர்களாக மேலிட பொறுப்பாளர் எனும் பெயரில் நியமிக்கப்படுவார்கள். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆந்திர மாநிலத்தை சார்ந்த சி டி ரவி தமிழ்நாடு பாஜகவிற்கான மேலிட பொறுப்பாளராக இருக்கின்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்தக்கூடியது. பாஜக சார்பாக பிற கட்சிகளோடு மாநில கட்சிகளோடு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்துவது சி டி ரவி மூலமாகத்தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அதன்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் மேலிட பொறுப்பாளர்கள் மூலமாகவே அந்த மாநிலத்தில் பாஜக தேர்தல் தொடர்பான கூட்டணி குறித்து முடிவுகளை எடுக்க முடியும். அந்த அளவிற்கு வலிமை வாய்ந்த பொறுப்பாக பாஜகவிலே இந்த மேலிட பொறுப்பாளர் மற்றும் மேலிட இணை பொறுப்பாளர் பொறுப்புகள் இருக்கின்றன. அதற்கேற்ப தற்பொழுது கர்நாடக மாநிலத்திலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கர்நாடகாவிற்கான பாஜகவின் மேலிட இணை பொறுப்பாளராக தற்பொழுது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் கர்நாடகாவிற்கான மேலிட பொறுப்பாளராக கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலிட இணை பொறுப்பாளராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அண்ணாமலை ஏற்கனவே காவல்துறை பணியில் கர்நாடக மாநிலத்தில் பணி செய்தவர் என்பதன் காரணமாக கர்நாடக மாநிலம் பற்றி முழுவதுமாக அறிந்தவர். கர்நாடக மாநிலத்தினுடைய அரசியல் குறித்து முழுமையான புரிதல் அண்ணாமலைக்கு இருப்பதன் காரணமாக கர்நாடகாவிற்கு அருகில் உள்ள மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை தற்பொழுது கர்நாடகாவிற்கான பாஜக மேலிட இணை பொறுப்பாளராக நியமனம் செய்யப்படுவதாக பாஜகவினுடைய தேசிய தலைமை சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு பாஜகவினுடைய பொறுப்பாளர் மேலிட பொறுப்பாளர் மேலிட இணை பொறுப்பாளர் என்ற ரீதியில் பிற மாநிலங்களுக்கு நியமனம் செய்யப்படும் பொழுது அவர்கள் தேசிய குழுவினுடைய அந்த தேசிய தலைமையினுடைய குட் புக் என்று சொல்லப்படக்கூடிய விதமாக நல்ல பெயர் எடுத்த மாநில அரசியலில் தீவிரமாக ஈடுபடக்கூடிய பாஜக பொறுப்பாளர்களுக்கே இந்த பொறுப்பு வழங்கப்படும். அதன்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள், மூத்த தலைவர்கள் இளகணேசன் போன்றவர்கள் கடந்த காலங்களிலே கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக மேலிட பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டார்கள். அதற்கு ஏற்ப தற்பொழுது கர்நாடக மாநிலத்தை பற்றி முழுவதுமாக அறிந்திருக்கக்கூடிய ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் காவல் பணியில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணி செய்த அண்ணாமலை தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் அவர் தற்பொழுது கர்நாடகாவிற்கான பாஜக மேலிட இணை பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்தியாவில் வரக்கூடிய ஆண்டிலே 9 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதில் கர்நாடக மாநிலமும் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தக்க வைப்பதற்காக பல்வேறு யுக்திகளை தேர்தலுக்காக வகுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா மூலமாகவும் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதன்படி தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கர்நாடகாவிற்கான மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கர்நாடகாவிற்கான மேலிட இணை பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த மேலிட பொறுப்பாளர்கள் தான் ஒரு மாநிலத்தில் அந்த கூட்டணியை முடிவு செய்ய முடியும். அதன்படி கர்நாடகாவிற்கான கூட்டணியை முடிவு செய்வது தொடர்பான அதிகாரம் தற்பொழுது அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கின்றது.